ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா நேம் யுஆர் மை ஸ்கை. அதில் 4th எபிசோட தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். இந்த சேனலில் யுஆர் மை ஸ்கையோட 1st 2 எபிசோட் காப்பிரைட் ப்ராப்ளம்னால டெலீட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ட்ராமாவை ட்ரா பண்ணிடலாம்னு கூட நினச்சேன், பட் நீங்கள் கேட்டதால் கண்டினியூ பண்ணுறேன். 1st 2 எபிசோடில் ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி தான் போகும். துஃபா பேஸ்கெட் பால் விளையாடுறது ஸ்டாப் பண்ணியிருப்பான். அவனை எப்படியாச்சும் விளையாட வைக்கணும் அப்படின்னு நினைப்பான் தான். ஏயோ சானும் ஒன்றா இந்த செமஸ்டரில் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. டோமோ வியூ ரிலே ரேஸில் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இதுதான் 2 எபிசோட்லேயும் நடக்கும். 3rd எபிசோட் நான் டெலிட் பண்ணல, ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போ வாங்க 4th எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் தான் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ண வரையான துஃபாக்கிட்டே கேட்டுட்டு இருந்தான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் துஃபா வந்திருப்பானா இல்லையான்ற குழப்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டு இருப்பான். லைட் ஆனில் இருந்ததை பார்த்ததும் துஃபா இருக்கிறத பார்த்து நீ வரமாட்டேன்னு நினச்சேன் அப்படிலாம் நார்மலாக பேசிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் ரெண்டு பேர் ஆப்போசிட் டீமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டு பேரும் பால் பிடிக்காமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துடுவாங்க. அப்புறம் நார்மலுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு துஃபா சொல்லி அவன் சிரிச்சிட்டு இருக்கிறத தான் பார்த்து எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் துஃபா. அதனால தான் உன்னை திரும்பவும் விளையாட சொன்னேன், பாத்தியா உனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி நார்மலாக ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த சீனுக்கு அப்புறம் சீனியர்ஸ்லாம் ஜூனியர்ஸ் கிட்ட ஒரு சேர் புக்கை கொடுத்து 1 வீக்கில் நாங்கள் எல்லாரும் சைன் பண்ணி கொடுப்போம், நீங்கள் சைன் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு பீட் பேசிட்டு இருக்கான். அப்போது டோம் ஏயை பார்த்து நீ அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கு, நான் பேசுகிறேன்னு தெரிஞ்சால் போதும், ஒருத்தன் எங்கேருந்து வருவானே தெரியாது, பூத மாதிரி வந்து நின்றுடுவான் அப்படின்னு சொல்ல அந்த பையனை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு அப்படின்னு டோம் வேணுட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தான் ஏயை. அதுக்கப்புறம் தான் துஃபாவை பார்த்துட்டு அவனை நினச்ச ஒரு போக்கர் ஃபேஸை அவனோட சேர் புக்கில் வரைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பேர்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சீன் அப்படியே முடிஞ்சு போகுது. அடுத்ததாக ஏயோட கிளாஸை காட்டுறாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ப்ரெசன்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஏய் சான்கிட்ட எங்கே இருக்க, அடுத்ததை நாம தான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். நான் ஒரு சின்ன ப்ராப்ளமில் இருக்கேன், ப்ரொஃபஸர் கிட்ட நம்ம லாஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாமான்னு கேட்குறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணதை பார்த்த ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே நான் ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான். அப்போ அவனுக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட் அவங்க ப்ரெசன்டேஷனை முடித்ததும் ப்ரொஃபஸர் அடுத்த குரூப்பை கூப்பிடுறாங்க. அப்போது ஏய் இன்னொரு குரூப்பை ப்ரெசென்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறான். சரின்னு ப்ரொஃபஸரும் நெக்ஸ்ட் குரூப்பை கூப்பிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் படிப்ஸ் இல்லையா நம்ம ஏய், ஸோ கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தான். என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் நான் ரெடியாக இல்லை அப்படின்னு சொன்னதே இல்லை, எங்கே இருக்குன்னு அவனோட கோவத்தை அவன்கிட்ட மெசேஜ் வெளியாக காட்டிட்டு இருந்தான். நான் வந்துட்டே இருக்கேன்னு சான் சொல்ல 15 மினிட்ஸில் நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான் ஏய். எல்லோரோட ப்ரெசன்டேஷனும் முடிகிற ஸ்டேஜில் வந்துடுச்சு, ஆனால் இன்னும் வராமல் இருந்தால் சான். அப்போ ஏய்க்கு ரொம்ப கோபம் வந்து நீ செத்து போகிற நிலமையில் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு காலே உடஞ்சி போயிருந்தாலும் இல்லை ரோட்டில் அடிபட்டு விழுந்துக்கிருந்தாலும் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, ஒழுங்குமறையதே வந்து சேரு, அடுத்தவங்களுக்கு ஏன் தொல்லை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிட்டு இருந்தான். ப்ரொஃபஸரும் இன்னும் சான் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் மட்டுமே இந்த ப்ரெசன்டேஷனை பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சும்மா சொன்னது கூட நிஜமாக நடந்தது போல் சான் காலில் கட்டு போட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வந்தான். என்ன ஆச்சுன்னு ப்ரொஃபஸர் கேட்க ஃபுட்பால் விளையாடும் போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சாரி அதனால தான் சீக்கிரம் வர முடியலன்னு சான் சொல்ல ஏயும் இந்த நிலைமையில் ப்ரெசென்ட் பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். ஆனாலும் ப்ரெசென்ட் பண்ணி தானே ஆகணும். அவன் அவனுக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜை ரீட் பண்ணாமல் இருக்கிறத பார்க்குறான். அந்த சீன் அப்படியே முடிஞ்சு போகுது. அந்த சீனுக்கு அப்புறம் ஒரு நோட்டீஸ் போர்ட் கிட்ட தான் வந்து எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அசோசியேஷன் சாம்பியன்ஷிப்பில் போட்டி போட பேஸ்கெட் பால் டீமுக்கு பிளேயர்ஸ் தேடிட்டு இருக்கோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு இருந்தது. அதை பார்த்த தானுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருந்தார். தான் லேட்டாக வந்தான், ஆனாலும் பிக் கோச் எதுவும் சொல்லாமல் இருந்தார். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டும் இதுக்கான மோட்டிவ் என்னன்னு பேசிட்டு இருந்தார் கோச். அது மட்டும் இல்லாமல் சென்ட் பேரன் யூனிவர்சிட்டியோட டீம் மெம்பர்ஸ்க்கு கோச் பண்ணுற 2N தான் இந்த இயர் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னோட ஸ்டாண்டர்டுக்கு புது பிளேயர்ஸ் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலனா லிஸ்ட்டில் இருந்து நேம் எடுத்துடுவேன் அப்படின்னலாம் சொல்லி மிரட்டாமல் நீங்கள் இன்னும் நல்லா கடின முயற்சி பண்ணணும், உங்கள் சீனியர் பிளேயர்ஸ் கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படிலாம் பாசிட்டிவாக தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை அவங்களுக்கு பீஸாலாம் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்லியாகவும் பார்த்துக்கிட்டாரு. அப்போ தான் ஏதோ நோட் பண்ணிட்டு இருக்கும்போது துஃபா ஒரு பீஸை இந்தான்னு கொடுக்கும்போது தான் வாங்கிக்காமல் ஊட்டிக்கிட்டான்.
அப்போ துஃபாவோட தம்பி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு, இந்த ட்ரைனிங் இவ்வளோ ஹார்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படி தான் இருக்கும், அதுவும் இல்லாமல் நான் மார்னிங்கே ஏஞ்சிலாம் ட்ரைனிங் எடுத்துப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறான். நானும் இனிமேல் உன் கூட மார்னிங் ட்ரைனிங் எடுத்துக்கலாமா அப்படின்னு துஃபாவோட தம்பி கேட்க, ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க துஃபாவும் தானும். தானுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ தானோட சேர் புக்கை துஃபாவோட தம்பி எடுத்து அங்கே உள்ள எல்லாருக்கிட்டே, இந்த புக்கில் யாராச்சும் சைன் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் பண்ணிட்டோன்னு சொல்ல, நான் இன்னும் பண்ணல அப்படின்னு துஃபா சொல்கிறான். அப்போ தான் தானுக்கு ஞாபகம் வந்தது, ஒரு கேவலமான மூஞ்ச வரைஞ்சி அதுக்கு கீழே துஃபான்னு நேம் எழுதினது. ஸோ அதை அவன் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக துஃபா கையிலேருந்து அவனோட புக்கை பிடுங்கி, நீ அப்புறம் சைன் பண்ணு, நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்கிறான். சரிந்தா இந்த புக்கில் சைன் பண்ணு அப்படின்னு துப்பாக் வேறு ஒன்று கொடுக்குறான். அதில் தான் எழுதியிருந்த மோட்டிவேட் மெசேஜை பார்த்துட்டு அவன் கூட ஏர்லி மார்னிங் பண்ண ப்ராக்டிஸ் செஷன்ஸை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அடுத்ததாக வியையும் டோமையும் தூர தூரமாக காட்டிகிட்டு இருக்காங்க. வியும் டோமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வியை நோக்கி டோம் ஓடி வந்துட்டு இருக்கும்போது விக்கு அந்த கண்ணை பார்க்கணும்னு சொன்ன மேட்டர் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவன் ஓடி வர்றது அந்த 8 செகண்டில் கவுண்ட் பண்ணி முடித்ததும் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஹாப்பியாக இருந்தது. அந்த ப்ராக்டிஸ் செஷனை அப்படியே கட் பண்ணிட்டு தானாக காட்டுறாங்க. வழக்கம் போல் தான் மார்னிங் ப்ராக்டிஸ்க்காக வரான். அங்கே ஏற்கனவே துஃபா இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே துப்பாக் வரான். ஓ பிரதர், நீயும் ஜாயின் பண்ணிக்கிட்டியா, நீ ஓகேவா இருக்குதானே அப்படின்னலாம் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது துப்பாக் தான் கிட்ட, நேற்று நான் உன்னோட ப்ராக்டிஸை பார்த்தேன், செமையாக இருந்தது, எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணுற, உனக்கு டயர்டாகவே இருக்காதா அப்படின்னலாம் கேட்டுட்டு இருக்கான் துப்பாக். அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல துஃபாக்கு ஸ்டமக் பர்ன் ஆகிற அளவு ஜெலஸில் இருக்கான். கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் தானும் துப்பாக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. துஃபா ஓரமாக உட்காந்துட்டு இருந்தான். துப்பாக்கும் தானோட விளையாட்டுத்தனமும் ரொம்ப காமெடியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் துஃபா அங்கேருந்து கிளம்பும்போது என்னோடய சேர் புக்கில் சைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான் தான். அவனும் ஓகே சொல்ல தான் பேக்கில் புக்கு தேடிட்டு இருக்கான், கிடைக்கல. சரி எப்போ கிடைக்கிதோ அப்போ சைன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி துஃபா அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தானோட சேர் புக் கிடச்சிடுச்சு அவங்ககிட்ட கொடுத்துடுன்னு சொல்லி துஃபா கிட்டே ஏய் அந்த புக்கை கொடுக்குறான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பெருமிச்சு விட்டுக்கிறாங்க. ஸோ ஒரே டைமில் ரெண்டு பேரும் ஏன் பெருமிச்சு விட்டுறேன்னு கேட்க, அது ஏன் நீ கேட்குற, நானும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு துஃபா சொல்ல, நீயே சொல்லலைன்னா நான் மட்டும் எதுக்காக சொல்லணும், வேற வேலை இல்லை பாரு, நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏய் சொல்கிறான். பரவாயில்ல இருந்துட்டு போ, எனக்கு என்ன, ஆனால் ஒன்று என்கிட்ட சொல்ல முடியலன்னா மற்றவங்கக்கிட்ட உன்னால் எப்படி பிரேவாக சொல்ல முடியும் அப்படின்னு துஃபா கேட்க, ஏய் சொல்ல ட்ரை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது போல் அவனை பார்த்துட்டு இருப்பான் துஃபா. சரி சொல்லி தொலைகிறேன், வேற யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, வேற யாரும் சிக்கவும் இல்லைன்றது போல் நினச்சிக்கிட்டு, துஃபா நீ தெரியாமல் யார்ட்டையாச்சும் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டதுக்கு, நான் போய் சாரி கேட்பேன், இது ஒரு பெரிய மேட்டர்னு வேற என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், சாரி கேட்குறத விட்டுட்டு சிரிச்சிட்டா இருப்ப, சாரியை தவிர வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு துஃபா சொல்ல, இவன் வேற நான் யார்கிட்ட அந்த மாதிரி பேசினேன்னு தெரியாமல் கூலாக சொல்கிறான்றது போல் சலிப்பாக திரும்பினா ஏய். அதுக்கப்புறம் துஃபாவே கண்டினியூ பண்ணுறான், சப்போஸ் உன்னால் டைரெக்டாக சாரி கேட்க முடியலன்னா நீ மெசேஜில் சாரி கேளு அப்படின்னு சொல்ல, அது கரெக்டாக வருமா, சின்சியராக சாரி கேட்குற மாதிரி தெரியாதே அப்படின்னாலாம் ஏய் சொல்லிட்டு இருக்கான். எப்படி சாரி கேட்குறதுனெல்லாம் சஜஷன் கேட்டுட்டும் பேசிட்டு இருந்தாங்க. மற்றவங்க சொல்கிற சாதாரண சாரி கூட என்னால் ஏன் கேட்க முடியல அப்படின்னு ஏய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். துஃபாவும் ஏயும் யாரை பற்றி பேசிட்டு இருந்தாங்களோ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கீழ் ஃப்ளோரில் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் என்னோடய பழைய சேர் புக்கை தொலைச்சிட்டேன், அதில் சீனியர்ஸ் நிறைய பேரோட சைன்லாம் இருந்ததுன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தான் தான். வழக்கம் போல் அவன் புலம்புறதை கேட்டுட்டு, ஓ அந்த இஞ்சி தின்ன குரங்காட்ட ஒரு மூஞ்ச வரைஞ்சி துஃபான் எழுதி வச்சு அதை நீ தொலைச்சிட்டு தானே அப்படின்னு சான் கேட்க, நான் துஃபாவை ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுறனோன்னு உனக்கும் தோணுதா அப்படின்னு சானை பார்த்து கேட்டான் தான். நான் என்ன ஜோசியக்காரனா, என்ன எங்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சான் அவனை பார்த்து கேட்டான். பொடாங்க அப்படின்னு அவனை பார்த்து திட்டிட்டு, நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, நான் சேர் புக்கில் சைன் பண்ண சொல்லி துஃபாக்கிட்ட கேட்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அவனை கேட்காம இன்றைக்கி மார்னிங் துப்பாக்கை ப்ராக்டிஸ் பண்ணவும் கூப்பிட்டுட்டேன், இதெல்லாம் உங்ககிட்ட செஞ்சால் அது நார்மலாக தான் இருக்கும், ஆனால் துஃபான்னு வரும்போது எனக்கு ஏதோ அவனை பேடாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தான். அடப்பாவி, அவனுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்றது போல் சான் அவங்ககிட்ட, நிஜமாக உனக்கு இப்படிலாம் தோணுதா அப்படின்னு கேட்க,
இல்லை எனக்கு தெரியல, ஒரு வேளை நான் தான் அப்படி நினைக்கிறோன்னு தோணுது அப்படிலாம் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா ஒன்று பண்ணு, நிஜமாலே அவன் ஹர்ட் ஆகிறானா இல்லை உனக்கு அப்படி தோணுதா அப்படின்னு நீ டெஸ்ட் பண்ணிப்பாரு. உனக்கு என்ன தோணுதோ அதை செய், இல்லாட்டி நீ தான் கஷ்டப்படுவ அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி நான் இப்போ போனால் தனியாக தான் இருக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு தான் கேட்க, ஆமாம் நான் சின்ன குழந்தை பாரு என்னை தனியாக விட்டுட்டு போனால் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், கிளம்பி கிளம்பி காத்து வரட்டும் நான்லாம் என்னை பார்த்துப்பேன், எனக்கெல்லாம் எல்லாரும் சைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சான் அவனை அனுப்பி வைக்கிறான். இப்போ சானோட சப்போர்ட் ஸ்டிக் கீழே விழுந்து அதை எடுக்க போகும்போது ஏயும் வந்து ஹெல்ப் பண்ணுறான். உனக்கு எங்கேயாச்சும் போகணுமா நான் ஹெல்ப் பண்ணுவான்னு ஏ கேட்க, நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் போனாங்க. அப்போ சான் கிட்ட எப்படி சாரி கேட்குறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது துஃபாவும் அவனை பேசிட்டு இருந்தது ஞாபகம் வந்தது. அப்போ சான் டாய்லெட் ரூம் விட்டு வெளியே வர ட்ரை பண்ணும்போது, நீ வெளியே வராத உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் உனக்கு மார்னிங் மெசேஜ் பண்ணது நிஜமாக சீரியஸாக சொல்லலை, நீ லேட்டாக ஏஞ்சிக்கிட்டேன்னு நினச்சா அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்சிபிள் இல்லாத பீப்புளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் நான் கோவப்பட்டுட்டேன், நீ என்னோட மெசேஜுக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணல, ஆமாம் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல உனக்கு கால் அடிபட்டு இருக்குன்னு எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் எதுக்கு திட்டு வாங்கினேன் இப்படியெல்லாம் ஏய் பேசிட்டு இருக்கும்போது சிரிச்சுட்டே அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் சான். பேசி முடிச்சிட்டியா நான் இப்போ வெளியே வரலாமான்னு சான் கேட்க, இல்லைன்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணா ஏய், சரி சரி ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, நான் என்ன சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கலன்னு ஏய் சொல்கிறான். சரி சொல்லு நான் கேட்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சான் சொன்னதுக்கு, சரி சரி சொல்கிறேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறான் ஏய். அப்போ அவனும் சிரிச்சுட்டே வெளியே வந்து அவன்கிட்ட அவனோட சேர் புக்கை கொடுத்து எனக்கு சைன் போட்டு கொடுன்னு சான் கேட்க, சரின்னு ஏயும் சைன் பண்ணுறான். உன்னோட கால் அடிபட்டு இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ஆனால் என்கிட்ட சொல்லு அமைதே இருக்காது அப்படின்னு ஏய் சொல்ல, சரின்னு அவனும் தலையாட்டுறான். அம்மா நீ எதுக்காக அவ்வளோ ஹார்டாக ட்ரைனிங் எடுத்துக்கிற, மார்னிங்கும் நம்ம கேம்பஸில் ட்ரைனிங் பண்ணணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஏய். நான் கேம்பஸ்லலாம் ட்ரைனிங் எடுத்துக்க மாட்டேன், நான் தனியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சான் சொல்ல, அந்தளவு உனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிச்சிருக்கா அப்படின்னு ஏ கேட்குறான். உன்னை எந்தளவு எனக்கு பிடிக்குமோ அந்தளவு எனக்கு ஃபுட்பாலும் பிடிக்கும்னு சான் திரும்பவும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு என் மேலே இருக்க விருப்பம் சீரியஸாக இருக்கா இல்லை சும்மா விளையாடிட்டு இருக்கியா, சப்போஸ் விளையாட்டாக நீ பண்ணுறன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணு, இது ஒன்றும் ஜோக் இல்லை அப்படிலாம் லெக்சர் கொடுத்துட்டு இருந்தான் ஏய். யார் சொன்னால் விளையாடுறேன்னு, வாழ்க்கையை பற்றி பேசும்போது யாராச்சும் விளையாடுவாங்களா, உனக்கு ஏன் நான் விளையாடுற மாதிரி தோணுது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்னா அது நிஜமாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சான் சொல்கிறான். எதுக்காக என்ன சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு ஏ கேட்க, அதுக்கான ரீசனை சொல்கிறான் சான். போன வருஷம் ஓப்பன் ஹவுஸில் எதுக்காக ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி வேணும்னு பேசிட்டு இருந்தோம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ நான் கேமை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள பிளேயர்ஸ்லாம் இன்ஜூர் ஆனால் அவங்கள பார்த்துக்க யாராச்சும் இருக்காங்களான்னு யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சான் சொல்ல, ரெண்டு பேரும் சேம் டைமில் அந்த பர்சன் நானாக இருக்கணும் அப்படின்னு சேர்ந்து சொல்வாங்க. நான் என்ன சொன்னேன்னு உனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஏ கேட்க, ஆமான்னு தலையாட்டுனா சான். நீ அப்போ என்கிட்ட ஒன்று சொன்ன, நீ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸோ நீ ட்ரைனிங் எடுத்துக்கிற வேலையை மட்டும் பாரு, இன்ஜூர் ஆனவங்களை பார்த்துக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் எப்போவும் நான் மறந்ததில்லை அப்படின்னு சான் சொல்ல, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதுக்காகவே நான் நேசிக்கிறேன்றது போல் கேட்குறான் ஏய். அன்னைக்கு நீ என்ன சொன்னியோ அது இங்கே படிக்க என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு, அன்னைக்கு சொன்னது போல் என்னை நீ கேர் பண்ணிப்பன்னு நம்பினேன் அப்படிலாம் ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்கான் சான். அட பக்கி பயிலே, நான் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டு இருக்கும்போது மட்டும்தான் கேர் பண்ணுவேன், படிப்புன்னு வந்துட்டா நீ வேற வழி நான் வேற வழியில் போயிடுவேன் அப்படின்னலாம் சொல்லிட்டு இருந்தான் ஏய். ஓ அப்படின்னா என்ன சொல்ல வர, உன்னோட டியூட்டி படிக்கிறது அப்படிதானே, அப்போ உன்னை பார்த்துக்கிற டியூட்டியை எனக்கு கொடுத்துடு, இப்படிலாம் பேசினா யாருக்கு தான் ப்ளஷ் ஆகாமல் இருக்கும், அதில் படிப்பு மேலே மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஏய் மட்டும் விதிவிலக்கா என்ன, ஸோ அவனால் அங்கே இருக்க முடியல, அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் துஃபாக்கிட்ட தான் சேர் புக்கை காட்டி நான் பழசை தொலைச்சிட்டு ஸோ இந்த புது புக்கில் சைன் பண்ணு அப்படின்னு கொடுக்குறான். அப்போ துஃபா அவனோட கையில் இருந்த புக்கை காட்டி இந்தா இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னு சொல்ல, சரி நீ இதுலேயே சைன் பண்ணுன்னு துஃபா கையில் இருந்த புக்கை காட்டி சொல்கிறான். துப்போக்கை மார்னிங் ட்ரெயின் பண்ண வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நாம் ரெண்டு பேரும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல, சரி ஓகேன்னு துஃபா சொல்லிவிட்டு அவன் கையில் இருந்த சேர் புக்கை ஓப்பன் பண்ணுறான். அதில் மற்றவங்களோட சேரிங் வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதில் துஃபாவை பற்றி தான் பாசிட்டிவாக நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. பார்க்க தான் அவன் ரஃபாக தெரியவான் பட் ரொம்ப கைண்டானவன், அவனை மாதிரி நீயும் நல்லா விளையாடணும் அப்படின்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் துஃபா பார்த்துட்டு, 4 வருஷம் இந்த ஃபேக்கல்ட்டியில் தான் இருக்க போகிறேன், நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட நீ சொல்லலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தயாராக தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் துஃபா. அப்போ தான் சரி ஓகே நான் போய் மற்றவங்கள்ட்டெல்லாம் சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு அவனும் சொல்லி அனுப்புகிறான் துஃபா. அப்போ வி சைன் பண்ணிட்டு இருக்கும்போது டோம் அங்கே வந்து, எங்கிட்ட சைன் வாங்க வரவங்களுக்கு நான் இங்கே உட்காந்து சைன் பண்ணலாமா
அப்படின்னு கேட்குறான். ஓகேன்னு வி தலையாட்டிட்டு சைன் வாங்க வந்த கேர்ள் கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்போ டோமோட கையும் வியோட கையும் மேலே மேலே இருந்தது. அந்த சீன் அதோட முடிஞ்சு போக பிக் கோச்சுக்கு டூயன் கோச் கால் பண்ணியிருந்தாரு. எப்படி இருக்கீங்க, நான் உங்களை ஒன்றும் தொல்லை பண்ணிடலையே அப்படின்னு கோச் டூயன் கேட்க, நீங்கள் அதெல்லாம் தொல்லை பண்ணல அப்படின்னு பிக் கோச் சொல்கிறாரு. நல்லது, நான் ஏன் கால் பண்ணனா உனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல தான். ஜெயகான் டீமுக்காக நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சப்போஸ் உங்கள் டீம் டிஸ்குவாலிஃபை ஆகலைன்னா உங்கள் டீமை எதிர்த்து எங்கள் டீம் போட்டி போடும் அப்படின்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, என் பக்கம் துஃபாவும் தோணும் இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நீங்களே சொல்லியிருக்கீங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து விளையாடுனா செமையாக விளையாடுறாங்கன்னு, அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு பிக் கோச் சொல்ல, நல்லது தான். அப்புறம் தெரியாமல் இந்த ரெக்கார்ட் பண்ணுற வேலைலாம் இனி வச்சுக்காதீங்க. ஜெயகாண்டில் கொடுக்குற அந்த 15 grand கூட காணாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்ல, ஏதோ இவன் தான் சேலரி கொடுக்கறது போல் மிரட்டிட்டு இருந்தான் கோச் டுயன். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படுங்க. தெரியும்ல, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் துஃபா தானோட இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கே தெரியல அவங்க எப்போ அந்த இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்கன்னு. சரி ஓகே, நான் என்னோடய ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணுறாங்க பிக் கோச். அந்த சீன் கட் பண்ணி தான் தூங்கிட்டு இருக்கும்போது அவனோட மொபைல் அலாரம் அடிக்கிறத காட்டுறாங்க. அலாரம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் துஃபாவோட மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்தது. தான் ஏஞ்சிட்டியா, இன்றைக்கி ட்ரைனிங்க்கு வரலையா அப்படின்னலாம் மெசேஜில் கேட்டது போதாமல் அவன் ரிப்ளை பண்ணுறதுக்குள்ளார கால் பண்ணி திரும்பவும் ட்ரைனிங்க்கு வரலையா, நீ சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரவா அப்படின்னலாம் கேட்டுட்டு இருக்கான் துஃபா. இதெல்லாம் சேர் புக்கில் இருக்கிறதுனால தானே கேட்குறேன் அப்படின்னு தான் கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லை, ஆக்சுவலி என்னன்னு எனக்கு இது சரியாக சொல்லவும் தெரியல அப்படின்னு துஃபா பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு உன் கூட விளையாடுறது பெஸ்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறான். ரெண்டு பேரும் பேசிட்டதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது துஃபா தான்க்கு ஒரு பிக் மெசேஜ் அனுப்பியிருப்பான், அதை பார்த்து க்யூட்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறான். அப்போது துஃபா எழுதின அந்த சியர் மெசேஜை காட்டுறாங்க. தான் ஒரு கேவலமான ஒரு ஃபேஸை வரைஞ்சி கீழே போக்கர் ஃபேஸ் துஃபான்னு எழுதியிருக்கிறத துஃபா பார்க்காம இருந்திருக்க மாட்டான் இல்லையா. ஸோ அதே போக்கர் ஃபேஸை யூஸ் பண்ணி ஒரு சியர் மெசேஜை எழுதியிருப்பான் துஃபா. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. 4th எபிசோட் அதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த எபிசோடை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.